வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அருமையான ஒரு வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு. மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாக்கியன் பாளையங்கிற பகுதியில் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரைம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 சென்ட் இடமும் 3200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவும் இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன்ஸ் வீடு, பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வீடு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் அட்டாச் கொடுத்துருக்காங்க, ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பத்து கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, வாட்டர் எல்லாமே இருக்குது. போர்வெலும் இருக்குது, தனித்தனி இபி லைனும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஒரு பெரிய வீடு, அதாவது பெரிய வீடுன்னா ஒரு ஹால் பார்த்தீங்கன்னா 20 ஹாலு, ரெண்டு பெட்ரூம், ஒரு டைனிங், கிச்சன், ஸ்டோர் ரூம், பூஜை ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் கொடுத்துருக்காங்க, வெளியே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இந்த ரூம்ஸ் தங்குற மாதிரி, பசங்க தங்குற மாதிரி அதுலேயும் மேலே ஒரு 10-16 ரூம்ஸு, ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல அருமையான பில்டிங்கு. பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. அட்டகாசமான பில்டிங் ரொம்ப மெயினில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலை கேட்குறது பார்த்திங்கன்னா 1.25 கோடி ரூபா கேட்குறாங்க. மந்த்லி வாடகை எக்ஸ்பர்ட் ப்ரைஸ், அதாவது எதிர்பார்க்கக்கூடிய விலை பார்த்திங்க வாடகை வருது பார்த்திங்கன்னா 40,000 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 8-16,000 ரூபா வருதுங்க. மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா வரும் வாடகை, ஆல்மோஸ்ட் 30,000 மேலே வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபா பக்கம் வரும். நல்ல சௌரியமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா இந்த ரோடு அப்ரோச் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரோடு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். சுற்றியுமே பெரிய பெரிய பில்டிங் இருக்கக்கூடிய பகுதிங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா லோன் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். ப்ராப்பர்ட்டி வந்து 3300 ஸ்கொயர் ஃபீட்டு, லேண்ட் ஏரியா 4.5 சென்ட் இருக்குது. வாடகை பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா எதிர்பார்க்கப்படுது. இதில் இந்த விலை பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிள் ரேட்டாக இருக்குது. அதேமாதிரி வாடகை பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு வாடகை வரக்கான வாய்ப்பு கிடையாது. 1 கோடிங்கிறது ரவுண்டான ஃபிகர், அவங்க சொல்லலை நம்ம சொல்கிறோம். 1.25 கோடி ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ், அதில் ஏதாவது ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி ரியலி ஒர்த். ஏதாவது ஒரு வீடு வாங்கி அதில் நம்ம பேரண்ட்ஸோ இல்லை நம்மளோ இருந்துட்டு கீழே வாடகைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்கம் கூட வேணும்னா இது நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம். பில்டிங் பக்காவாக இருக்குது, அட்டகாசமான பில்டிங், மெயின் ரோடு பக்கத்தில் சகல சௌகரியங்களோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்ல அப்ரோச் ரோடு நல்லா இருக்குது. சுற்றியுமே பாருங்கள் ஃப்ரீயாக, இது ஒரு தோட்டம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பூரா பெரிய பெரிய வீடுகள். இந்த இடத்துல சென்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 12-15 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க. இதில் நீங்கள் நேரில் வந்து பார்த்து விசாரித்து பார்த்துக்குங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா ஒர்த்தாக இருக்குது. தண்ணி சவரிங்க எல்லாம் எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியது கிடையாது. எல்லா வீடெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஒர்க் மாத்திரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு எந்த சின்ன சின்ன வேலையும் கூட கிடையாது. டென்னண்டை வச்சு நம்ம பார்த்து வாடகை வாங்க வேண்டிய வேலை மட்டும்தான். பரவாயில்ல, 1.25 கோடி ரூபாய்க்கு 40,000 ரூபா அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஒரு இன்கமும் நம்மளுக்கு கிடைச்சிருது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூடிய பெரிய ஹாலுங்க இது. ஹாலில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னா 2 பெட்ரூம் வருது. அப்புறம் டைனிங் கிச்சன் இதெல்லாமே இருக்குது. ப்ராப்பர்ட்டி நல்ல வெளிச்சமாக இருக்குது. சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷன் பக்காவாக இருக்குது. இது பாருங்கள் டைனிங், இது கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் எல்லா சௌகரியங்களும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் டைல்ஸ் போட்டு நல்லா ரூப்பிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 அடி உயர்த்திருக்காங்க. இது பூஜை அறைங்க. பூஜை அறை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பக்கா க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் வீடு. அருமையான வீடு, கட்டி 5 வருஷம் தான், மணலில் கட்டியிருக்காங்க, பக்கா கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. வாங்குறவங்க ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3250 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 75 லட்சம் இல்லாமல் நீங்கள் கட்ட முடியாது. அப்போ லேண்டு இதெல்லாம் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1.45 வருது. அவங்க எதிர்பார்க்கறது 1.25 ஃபைனல் எதிர்பார்க்குறாங்க. அதுலேயும் கொஞ்சம் ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அருமையான வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க நிறைய நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்குது, கொடுத்துட்டே இருக்கோம் பாருங்கள். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கன்னா கீழே ஒரு 4 கடைகள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வீடு அப்பார்ட்மெண்ட் டைப் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வரலாம். அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 2.70 கோடி பக்கம் கேட்குறாங்க. சரவணப்பட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கிற வீடு, 1.10 லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குது. அதே மாதிரி கீழே 3 பெட்ரூம், மேலே பெட்ரூம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.20 லட்சம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று நம்ம குடியிருந்துட்டு ஒன்று வாடகை வர மாதிரி கூடிய இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி 7 வீடுகள் அப்பார்ட்மெண்ட் டைப் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதோட விலையும் பார்த்தீங்கன்னா 2.25 கோடி ரூபா வருது. லிஃப்ட் ப்ரொவிஷன் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது.
ரெண்டல் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு, சக்தி ரோடு, விளாங்குறிச்சி ரோடு, இந்த மாதிரி பல ஏரியாவில் ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 2 கோடி 2.5 கோடி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேல்யூஷன் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அருமையாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மணலில் பண்ண வீடும் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு பிஃபோர் வாங்கியிருந்தோம் மணலில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எம்சேண்ட் போட்டிருப்பாங்க, பக்காவாக இருக்கும். நல்ல ஏரியா பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா தான் வருது. சூப்பராக இருக்குங்க, தாராளமாக பார்க்கலாம், ஒன்றும் தப்பே வராது. நல்லா அருமையான வீடு, பார்க்கிங் வசதி இருக்குது. கீழே 2 வீடு, மேலே 1 வீடு, அதுக்கு மேலே 1 வீடு, போதுமான அளவுக்கு வாடகை வருது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கதா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 4 கடைகள் பாருங்கள். மேலே பூரா பார்த்தீங்கன்னா 6 வீடு இருக்குது, எல்லாமே டபுள் பெட்ரூம் வீடு. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போகும். 6 வீடுங்கிறப்ப கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதே 1 லட்சம் வருது. கடைகளுக்கெல்லாம் மினிமம் ஒரு 10 ரூபா கணக்கு போட்டாலுமே ஒரு 40,000 கிட்டத்தட்ட 1.5 பக்கம் வருதுங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 2.5 கோடி ரூபா கேட்குறாங்க. லிஃப்ட் இருக்குது, பார்க்கிங் வசதி இருக்குது, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, நல்ல சௌரியங்கள் இருக்குது. இது அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான், கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், கீழே 3 பெட்ரூம், மேலே 3 பெட்ரூம். இப்படி வந்து போர்ஷன் ஹவுஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 கோடியிலேருந்து 1.30 வரைக்கும் பல ரேட்டில் இருக்குது. ஆகவே வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வரலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோஸு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ரெவன்யூ வர ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே தான் இருக்குது. இல்லை 1 கோடிக்கு கிடைக்குமா, 60 லட்சத்துக்கு கிடைக்குமா, நிறைய பேர் கேட்குறீங்க. லேண்டோட காஸ்ட்டு ஏரியா பொறுத்து ரேட்டுகள் மாறுபடும். நல்ல ஏரியாவுக்கு நான்